வணக்கம் திருமலைக்குமார். வணக்கம் சார். திருமலைக்குமார் வந்துட்டு தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா புளியங்குடியில எஸ்பி வர்றாரு. வந்துட்டு வந்து தான் வந்து தன்னுடைய வேலைகள் உண்டு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கி இந்த நூலகத்தை வந்து இவர் வந்து கட்டி புக்குகளெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. வாழ்த்துவதை விட முதல்ல அவரை வணங்க வேண்டும். ஏன்னா 1000 சிறைச்சாலைகள் மூட வேண்டும் என்றால் ஒரு நூலகம் திறக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இங்க நூலகத்தை ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே திறந்திருக்கிறாரு. வணக்கம் திருமலைக்குமார். இந்த நூலகத்தை வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் சார்? மூலமா 10th ஒரு பாடம் ஃபெயில் ஆகிட்டேன் சார். அப்போ வந்து எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டு எதிர்காலத்தில் இருக்கும், படிக்காம போயிட்டே படிக்காம உங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஒரு மன அழுத்தத்தில் ஆளாயிட்டேன் சார். அப்போ தான் வந்து ஒரு நூலகம் ஒரு டிஸ்ட் எடுத்து ஒரு டிஸ்ட் எடுத்துக்கல லட்சுமி கிடைக்கலையும் இதில் வேலை பண்ணுறேன் சார். அதில் ஒரு மாதம் மாதம் ஒரு புக் வாங்கி படித்தேன். அதில் கருத்துக்கள்லாம் எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதோட வைத்தியசங்க உணர முடிஞ்சது. அப்போ நம்ம வீட்டில் ஒரு நூலகத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையிலே இருந்தேன். 1 வருஷமாக ட்ரை பண்ணேன், தனியாக ஒரு போராட்டமாக என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு நூலை வைக்காத வைக்க இருந்தால் வைக்க அப்படின்னு. ஆனால் மனச்சாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னடா புளியங்குடியில் 7-8 ஒயின்ஸாக இருக்குது. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் புளியங்குடியில் 1 நூலகம் தான் இருக்குது. நல்ல விஷயங்கள் வந்து கம்மியாக இருக்குது, கெட்ட விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம லைப்ரரி இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணி தமிழகத்து மூலியமாகவும் ஒரு நல்ல நண்பர்கள் மூலியமாகவும் சப்போர்ட் குடும்பத்தார் சின்னங்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது. விளம்பரங்கள் ஒரு சில இந்த மாதிரி பயணத்தந்தத்துலேருந்து எல்லாருமே நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுடைய ஆதரவுனால நம்ம லைப்ரரியை வைக்க முடியும் சார். ஆனால் 1 வருஷம் நல்லா போராடினா அதில் பயன் கிடைச்சிருக்கு சார். சார், லைப்ரரி ஆரம்பித்து இப்போ எத்தனை வருஷம் இருக்கும் உங்களுக்கு? சார், 10 வருஷம் முடிஞ்சு 14 வருஷம் ஆகுது சார். 11 வருஷம். இந்த லைப்ரரியினால பயன்பெற்றவர்கள் உங்களுக்கு வந்து எத்தனை பேர் இருக்கலாம்? நேராக வந்து கவர்மெண்ட் ஜாலிக்கெலாம் போயிருக்காங்க சார். அரசாங்கத்தை நடத்தாங்க வந்து பிஎம்பிஎம்எஸ் இருக்காங்க, ஆர்மி இருக்காங்க, போலீஸாக இருக்காங்க, டிஎன்சி எக்ஸாம் இருக்கு, பாஸ் ஆகிருக்காங்க. பயனுள்ளதாக இருக்குது சார். அதான் சார், 100 பேர் வந்து 100 பேர் பாஸ் ஆகணும் சார். நல்லாவுக்கு கஷ்டப்படுறவங்க ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் முன்னேற்றா அந்த பேர் நம்மளுக்கு கிடைக்கும் சார். உதாரணத்துக்கு வாசலூரில் ஒரு ஆளை பார்க்க போனோம், நம்ம லைப்ரரி பற்றி அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அப்போ அவர் தந்திக்கு பிறகு இந்த அந்த லைப்ரரியில் தான் படித்து பாஸ் ஆனது நம்மளுக்கு அந்த அதுல தான் ஒரு நன்றி கடனாக லைப்ரரி பிரயோஜனமாக இருந்தது. அது ஒரு சந்தோஷம் கிடைச்சது. 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குறதுக்கு முன்னுக்கு ஏன்னா தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு கடன் வாங்குறாங்க. அதாவது பல்கு அதாவது எப்படி சொல்றதுன்னா வண்டி ஓன் வண்டி வாங்குறதுக்கு வந்து கடன் வாங்குவாங்க, வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குவாங்க. நூலகம் கட்டுறதுக்கு நீங்க வந்து எப்படி உங்களுக்கு அந்த மனசு வந்து 1 லட்ச ரூபா கடன் வாங்கணும்? அதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் பேச்சு கொடுக்க நல்லது. அவங்களுக்கு தான் நமக்கு இருக்கு நல்லா சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட். நான் இருக்கேன், என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியும், நம்ம ரெண்டாவது எவ்வளவு கடன் வந்தாலும் சேர் பண்ணி கொடுவோம் அப்படின்னு முதல்ல மக்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி தொலைச்சனாகி நம்ம லைப்ரரி கட்டிடலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு கற்பனை இருந்தோம். இந்த மாதிரி வசதி பிரிக்க மாதிரி எல்லப்போ ஓவிட்டா 100 வீடு கட்டுறதுக்கு கட்டிப்பா எங்கிட்ட ரூபா கேட்க அப்படின்னு எனக்கு ஒரு தக்கன ஒரு கால் மணி பண்ண அவங்க சொல்லி சரிதான். அப்போ நம்ம முயற்சி போய் நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு உத்தரகாந்த் தாந்தி படத்தை இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு 1 லட்சத்துக்கு கடன் இல்லாமத்தான் வட்டி இல்லாமல் தான் நான் கட்டி கொஞ்சம் மாதம் மாதம் 5000 ரூபாய் கொடுத்துருவேன். நான் வரைக்கும் கொடுத்துருந்தேன். அவங்க ஒரு சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் பண்ணனாலும் பேச்சுங்களுக்கு தண்டனைக்க கொடுத்து ஆர்வம் பண்ணனாலும் 1 லட்சம் ரெடி பண்ணி இப்போ நல்லபடியாக நெருங்கி போயிட்டு. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு புத்தகத்தை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? மாற்றம் வேணும்னா முதல் புத்தகத்தை வந்து படிக்கணும். அது ஒரு புத்தகத்தை படித்து அடுத்த புத்தகத்துக்கு முதல் ஆர்வம் வந்திருப்பார். அது என்னால் எப்படி சொல்ல போகணும் தெரியல. அவ்வளோ ஒரு பெரிய சக்தி இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். இப்போ வந்து செல்ஃபோனை தட்டினாதான் கிடைக்கும் சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னோர்கள் வந்து அந்த காலத்துலேயே இருந்து புத்தகங்களை படித்தாலே ஒரு 1000 புத்தகம் நூலகத்துக்கும் ஒரு இது சமம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புத்தகத்தை படித்து அவ்வளோ பெரிய மாற்றம் இருக்குது. நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வந்து பகிர்த்துக்கிறோம், அதுவே தானாகவே சரியாக இருக்கு. இப்போ எனக்கு ஒரு கெட்ட விஷயம் இருக்குன்னா நான் அதை படித்தா நல்ல விஷயங்கள் தான் வளர்கிறதா, கெட்ட விஷயம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கழிஞ்சிருது. நல்ல விஷயங்கள் தான் அதிகமாக வருது, தன்னம்பிக்கை வருது, நம்ம நல்லது பண்ணணும், உதவி பண்ணணும். முன்னோர்கள் வந்து நம்மளால் நேரில் பார்க்க முடியல, அப்படி இல்லாமல் வீடாக நேரில் பார்க்க முடியல. ஆனால் அவங்க வார்த்தையில் வந்து நிஜத்தில் எனக்கு சொன்ன மாதிரியே இருக்குது. இப்போ இங்கே வந்து எல்லாருமே நான் லைப்ரரி ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இப்போ லைப்ரரி இருக்கிறதும் திறந்தே இருக்கு, யாராவது புத்தகம் தெரிஞ்சு போயிடுவாங்க. அதான் அண்ணா அறிவு அண்ணா தர சொல்லியிருக்காங்க, அறிவு திருடலாம் தப்பு கிடையாது. கொலை பண்ணுறாங்க, கொள்ளை அடிக்க ரைட் பண்ணுறாங்க, இல்லைன்னா தப்பு தான். அறிவு திருடத்துக்கு நீ அதை பற்றி ஒன்றும் மழைய வேண்டாம். அந்த வாசனை வந்து எங்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க, ஒரு ஆர்வமாக இருக்கு. கண்டிப்பாக ஒரு இதில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய கெட்டவராக இருந்தாலும்
ஒரு புத்தகத்தை படித்தா கண்டிப்பா வாழ்க்கையில திரும்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு அருமையான கருத்தை வந்துட்டு நீங்க வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. அதனால புத்தகம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத எங்களுக்கு இன்னைக்குதான் உணரப்பட்டிருக்கிறோம். அதனால இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நல்ல உள்ளங்கள் வந்து இந்த லைப்ரரிக்கு வாங்க, படிங்க. அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன இப்போ என்ன வியாபாரம் பார்க்கறாருன்னா, அதாவது சின்ன வியாபாரம் பார்க்கறாரு. அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணா இதுல அவரும் என்ன பண்றாருன்னா அதுல வரக்கூடிய வருமானத்தை 5% 10% ஒதுக்கி மற்றவர்களுக்காக உதவி செய்துட்டு இருக்கிறாங்க. அவர் வாழ்வாங்க வாழணும், இன்னும் நிறைய மாணவர்களுக்கு அவருக்கு வழிகாட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறையொருளாக திருவருளாக நீங்க நல்லா இருக்கீங்க. நன்றி, இறைவன் ஆசிரியர்.